நான் வந்து யூஎஸ்ல டெக்சஸ்ல ஆஸ்டின்ல இருக்கேன். எனக்கு இந்த ஏஎல்பி முறையை கண்டுபிடிச்சு சொல்லி கொடுத்த பொதுவிடைமூர்த்தி ஐயாவுக்கும், என்னை இங்க எனக்கு இந்த வகுப்பை அறிமுகப்படுத்திய சாந்தி தேவி ராஜேஷ்குமார் மேடம்க்கும், எல்லா ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும். பாரம்பரியத்துல ஜோசியம் பார்த்துட்டு இருந்த எனக்கு வந்து ஏஎல்பின்றது வந்து ஒரு புது முறையா இருந்துச்சு, சுருக்கமான முறையா இருந்துச்சு, துல்லியமா இருந்துச்சு, அதனால கத்துக்க ஆரம்பிச்சேன். நான் பாரம்பரியத்துல பாத்துட்டு இருந்த மாதிரி அதை விட்டுட்டு நான் இப்ப ஏஎல்பில தான் பார்க்க ஆரம்பிச்சேன். பேசிக் கத்துக்கும் போதே அப்பயே என்னால நல்லா பார்க்க முடிஞ்சிச்சு, குறைவான நேரத்துல பார்க்க முடிஞ்சிச்சு. மேலும் இப்போ அட்வான்ஸ்டு கத்துக்கும் போது எனக்கு இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மிக துல்லியமா பலன் சொல்ல முடியணும்னு தான் கத்துக்க ஆரம்பிச்சேன். மிக துல்லியம் மட்டும் இல்லாம ரொம்ப எளிமையாவும் இருக்கு, ரொம்ப ரொம்ப சுருக்கமாகவும் என்னால ஜாதகத்தை ஆய்வு செய்ய முடியுது. இப்ப நான் பார்த்த ஜாதகம், நான் இப்ப அமெரிக்கால இருக்கிறதுனால நிறைய வர ஜாதகம் வந்து இங்க நிறைய லே ஆஃப் ஆகுதுன்னு தொழில் சம்பந்தமான ஜாதகங்கள் வருது, அதே மாதிரி விசா சம்பந்தமான ஜாதகங்கள் வருது, கணவன் மனைவிக்குள்ள இடைவெளி சம்பந்தமான ஜாதகங்கள் நிறைய வருது. இப்ப நான் பார்த்த ஜாதகங்கள்ல கூட கரெக்டா எளிமைன்னு நான் சொல்லும் போது வந்து இப்ப நான் பார்த்த ஜாதகத்தை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். தொழில் சம்பந்தமா அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது அவங்க தொழில் நல்லா போகலன்னும் போது வெறும் அந்த பாவத்தை மட்டும் போட்டு ஏஎல்பி ஏஎல்பியோட நட்சத்திர புள்ளி, அதே மாதிரி அந்த பாவகத்தோட பார்வையில நான் வெறும் அந்த கிரகங்களை மட்டும் போட்டு எனக்கு பார்த்தாலே நல்லா பலன் தெரியுது, நிறைய குழப்புற விதிகள் எல்லாம் இல்லை இல்லை இதுல, அதனால இது எனக்கு எளிமையா தெரியுது. அது மட்டும் இல்லாம சுருக்கம்னு நான் சொல்லும் போது அதே மாதிரிதான், ரொம்ப சாஃப்ட்வேர் நமக்கு ரொம்ப பல விஷயங்களை நிறைய கணக்கீடுகளை ரொம்ப சுலபமா பாவத்திலேருந்து ஓ 12 ராசிகளுக்கும் ஏஎல்பியிலேருந்து எப்படி இருக்குது, அது எப்படி விதி எப்படி இருக்கு, மதி எப்படி இருக்கு, ஒரு ஒரு பாவமும் எப்படி இருக்கு, எங்க நம்ம அமைதியா போகணும், அமைதி காக்கணும், எங்க நமக்கு பிரச்சனைக்குரிய காலம் அப்படிங்கறத தெளிவா காட்டுது. சோ கணவன் மனைவி பிரச்சனையா என்கிட்ட வந்து கேக்குறவங்களுக்கு கூட என்னால சொல்ல முடியுது, இது இப்ப ஆரம்பிச்சது இல்லையே, கொஞ்ச நாள் முன்னாடி ஆரம்பிச்சது தானே, ஒரு வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சது தானே, அடுத்த 3 வருடங்களுக்கு இது இப்படிதான் இருக்க போகுது, இந்த லக்னமே சரியில்லை, சோ 2 வருஷம் போயிருச்சு, இன்னும் 8 வருஷம் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சாஃப்ட்வேரை வச்சு எளிமையா சுருக்கமா என்னால சொல்ல முடியுது, குழப்பத்தோட வரவங்களுக்கு தெளிவான பதில் சொல்ல முடியுது. எனக்கு இந்த ஏஎல்பி முறையை கத்துக் கொடுத்த பொதுவிடைமூர்த்தி ஐயாவுக்கும் சாந்தி தேவி மேடம்க்கும் எல்லா ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாமும் இதை கத்துக்கணும்னு, அமெரிக்காலையும் சரி இந்தியாலையும் சரி, நான் எனக்கு வீட்டுக்கும் பாக்குறேன், வெளியில தெரிஞ்சவங்களுக்கெல்லாமும் நான் பாத்துட்டு இருக்கேன், அதே மாதிரி மத்தவங்களும் நீங்க கத்துக்கங்க, உங்களுக்கான நிறைய விடைகள் உங்களுக்கு இதுல கிடைக்கும், நீங்களும் பல பேருக்கு வழி காட்டலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். வாழ்க வளமுடன்.